முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்துருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா ட்ரிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ் ஐயர். அற்புதமான இந்த நிகழ்ச்சி, பல்வேறு நாடுகளிலிருந்து இதை பார்த்துட்டுருக்கேன், அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்காங்க, அவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஆன்மீக தகவல் குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. இன்றைய ராசி பலனும் உபயோகரமாக இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி மாணவர்கள் நிறைய பேர், நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸில் இருக்காங்க, அதாவது பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் இருக்கும், அஸ்ட்ராலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி இதை படிக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். வேதாந்தம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சரி, இன்றைக்கு ஆன்மீக கேள்வியில் நேற்று கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். ஆஞ்சநேயர் பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய அஸ்திரத்துக்கு பெயர் கதை. இந்த கதை தான் ஆஞ்சநேயர் வச்சுருக்கிறது. அதனால தான் இந்த சந்திர குங்குமம் போட்டு அழகாக அதுக்கு பொட்டு வைப்போம். வேண்டிண்டோம்னாலே போதும்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் படத்துக்கு அழகாக சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு சந்தனம் குங்குமம் டெய்லி ஒரு சந்தன குங்குமம் வைப்போம். சரி, அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி. ஆறுபடை வீடு உங்களுக்கு தெரியும். ஆறுபடை வீடுகளில் மூலவர் உற்சவர்னு ரெண்டு இருப்பாங்க. சில ஆலயங்களில், பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் நிறைய உற்சவரை நம்ம பார்க்க முடியும் இல்லையா. அதில் மூலவருக்கு நேர் இந்த பக்கம் இணையாக உற்சவருக்கும் அதே விதமான பூஜை. அந்த உற்சவருடைய பேர் சண்முகநாதர்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப விசேஷம். அந்த ஆலயம் எது? ஆறுபடை வீடுகளில் சண்முகநாதர் இருக்கக்கூடிய ஆலயம் எது? இதுதான் இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி. இதற்கு உண்டான பதில் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான விடையை நம்ம கொடுக்க போகிறோம். சரி, அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் ஒரு குருகிட்ட போய் கேட்குறாரா, இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே பிடிக்கிறது இல்லை, எதுவுமே எனக்கு தெரியறதில்லை, மனசில் நிம்மதியே இல்லை, நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் என் வீட்டில் வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்கிறான். நீ வேலைக்கு போனால் தாண்டா உனக்கு கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்கிறா. வேலைக்கு போகிறது எனக்கு யோசனை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலைக்கு எப்படி போகிறது, ஏதாவது வேலை ஓப்பனிங் இருந்தால் தானே ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த குரு சொல்கிறார், இந்த இயற்கை உனக்கு நிறையா வழிகாட்டுதல், ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்கிற. என்ன குரு, நீங்கள் இதெல்லாம் உபன்யாசம் பண்ணுறதுக்கு தான், பேச்சுக்கு தான் கரெக்டு, வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு உதவுமா அப்படின்னு கேட்டோடனே நேராக வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போனோடனே ஒரு பறவை, அந்த பறவை ஒரு குஞ்சு பறிக்கிறது. குஞ்சு வந்து முட்டையிலேருந்து வர்றது, அது வந்து அப்படியே கொஞ்சம் நாள் ஆகிறது. அதை கவனிச்சுட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். டெய்லி காலையில் அந்த இடத்த கூட்டு வர அப்படியே லேசாக பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. தன்னுடைய பறவை அந்த இருண்டு அந்த ரெக்கைகள் மூலமாக தட்டி கீழே விழுகுது, திருப்பி தட்டி கீழே விழுகுது, திருப்பி தட்டி விழுகிறது, திருப்பி அப்படியே பறக்கிறது. அப்போது அவர் கேட்டார், பார் இயற்கை உனக்கு ஒவ்வொரு க்ஷணமும் உனக்கு சில விஷயங்களை அறிவுறுத்தின்னு இருக்கு, நீ பாரு. இந்த பறவை யாராவது அதுக்கு பறக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாளா? இல்லை. மீனுக்கு நீந்துறதுக்கு சொல்லி கொடுத்தாரா? இல்லை. புலிக்கு பாயறதுக்கு சொல்லி கொடுக்குறாரா? இல்லை. இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது அது தன்னைத்தானே எப்படி கற்றுக்கொள்கிறதோ அதே போன்று நீ உன் வாழ்வில் உன்னுடைய கற்றுக்கொள்ளக்கூடிய ப்ராசஸிங்கை நீ எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லேர்ன், அதுக்கப்புறம் எல் எடுத்துட்டேன்னா ஏர்ன் வந்துடும். அப்போது ஆக உன்னுடைய ப்ராசஸிங் என்ன, இது கற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இது அப்படிங்கிறத வைத்து கொண்டேன்னா அதுக்கப்புறம் நான் இதில் ப்ரொசீட் பண்ணுவேங்கிற ஒரு ரொம்ப தெளிவான சிந்தனை வச்சுட்டேன்னா சக்ஸஸ் ஆகிடுவேன். என்றைக்குமே அப்படித்தான், எல்லா விஷயங்களும் அப்படித்தான். அறிந்தது கையளவு, அறியாதது உலகளவு இருக்குது, அதில் நீ எந்த பார்ட்டை நீ எடுத்துக்கிற அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அவர் யோசித்தார், ஆஹா, ஒரு பேர்டு இந்த பறவையின் மூலமாக நமக்கு இவ்வளோ அழகாக சொன்னார். இப்போ நம்ம இனிமேல் எங்கே ஓப்பனிங்ஸ் இருக்குதுன்னு நம்ம தான் தேடணுமே தவிர அவா நம்மளை கூப்பிடுவான்னு நினச்சிட்டு தவறான விஷயம். நம்ம சிறகுகளை விரித்து பறக்க வேண்டும். பிறர் எனக்கு என்ன பண்ணுறாங்கிறத விட நம்ம என்ன பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத யோசித்தார். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க ஆரம்பித்தார். இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும், அவள் என்ன பண்ணுறா, இவா என்ன பண்ணுறா, என் மனைவி என்ன பண்ணா, நான் இத்தனை பண்ணேன், அவள் என்ன பண்ணா, அவள் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய விஷயத்தை மட்டும் செயல்படுத்தி பாருங்கள்.
சக்ஸஸுக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் இந்த குட்டி ஸ்டோரியோட அருமை உங்களுக்கு புரியும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக கதை குட்டி ஸ்டோரியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 8/8/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 24 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, மாலை 4:52 வரை, பின்பு ரேவதி. இன்றைய திதி பஞ்சமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மகம் பூரம், சிம்மராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். நட்சத்திரம்னு பார்த்துட்டேன்னா மத்தியானம் வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்திருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம் தான். சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்களே, ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவோம். சில நேரங்கள் சில விஷயத்துக்கு கோவப்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு வைராக்கியம் இது பண்ண, மற்ற வாட்டை குறை கண்டுபிடிக்கிறத விட மற்ற வாட்டை நிறைய கண்டுபிடிச்சிட்டோன்னா வெற்றி. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது, அந்த பாசிட்டிவை யூஸ் பண்ணிட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல் தேடி வரக்கூடியதாக இருக்குது. இது இல்லையேங்கிறத விட இது இருக்கிறதே அப்படிங்கிற சந்தோஷப்பட்டேன்னா வெற்றி நிச்சயம் உண்டு. அடுத்தடுத்து சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. ரொம்ப அன்னோன்யமாக இருந்துட்டும் அவளுக்கு ஏதாவது ஒன்று முடியல அப்படின்னு சொன்னால் அது உடனே மன சங்கடங்களை கொடுக்கும். திருப்பி இன்றைய தினத்தில் பார்த்துக்கிட்டேன்னா ஒரு வைராக்கியத்தோடு எடுத்து ஒரு காரியத்தை பண்ணலன்னா நிச்சயம் வெற்றி பெறும். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. புதிய இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நன்மை உண்டு, வெற்றி உண்டு. சில பல காரியங்கள்லாம் எடுத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். எதிர்பார்த்த சில நண்பர்கள் ரொம்ப நாள் பேசாதந்தவா திருப்பி பேசுவான். ஒரு வேலையை கொடுத்தா 10 பிரித்து கொடுத்தா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுடுவேன். அதே மாதிரி தொழில் ரீதியாக சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக நாசூக்காக ஹேண்டில் பண்ணுவேன். புதிய டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு அந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவேன். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கணும், யோகா கற்றுக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அதுக்குண்டான முயற்சி எடுப்பேன். தெய்வ பக்தி கூடி வரும். ரிஷபராசி என்பவர்கள் பிரிந்தவா ஒன்று சேருவார். கொஞ்சம் எதிர்மறையாக சண்டை போட்ட வாட்டெல்லாம் பேசவே மாட்டேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, நல்ல நல்ல செயல்கள்லாம் புரியும். ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்ததை விடாது, அந்த காரியத்தை ஜெயிக்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டு. பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்புகள், அவ பேசக்கூடியது, அவா பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படும். அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றி உண்டு. எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்கள் தப்போ ரைட்டோ ஒரு காரியத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்கணும், ஒரு விஷயத்தை விட்டு மாறப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் சொல்லிகிட்டே இருக்கும். எத்தனை பேர் எத்தனை சோதனை வந்தாலும் பாத்திரம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒரு முந்தைய அந்த தைரியம் இருக்க அந்த தைரியம் இருக்கும். நாசூக்காக பேசி இந்த காரியத்தை சாச்சு உங்களோட பேச்சு பிறரை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்து செல்வது இதை வெற்றியாக பண்ணி ஆகணும், அதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு பண்ணு. சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில விஷயங்களில் கோவப்படுறதா அறவே தவிர்த்துக்க நல்லது. குறிப்பாக மகா நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் இருக்குவா, இன்றைக்கி தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். யாராவது ஏதாவது சொன்னால் அதை அப்படியே கேட்டுட்டு இன்னொருத்தட்ட கேட்டுறாதீங்க. சில சமயம் கோவப்பட்ட வாட்டை பேசிடாதீங்க. ஒருத்தர் சொன்னதை வச்சா உறுதியு நினச்சிடாதீங்க. ஒருத்தர் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்ன விஷயத்தை அதை அடுத்த வாட்டை சொல்கிறதை தவிர்த்துக்கணும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் டக்குன்னு ஒரு காரியத்தை தோணுன்னு பண்ணுறதை விட பெரியவங்ககிட்ட கேட்டு நல்லவங்ககிட்ட கேட்டு அந்த காரியத்தை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணி பாருங்கள். நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, செல்வம் உண்டு, பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அந்த பணவரவு சில நல்ல விஷயத்துக்காக உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கட்டு, தியான மண்டபத்துக்கு கொடுக்குறது, ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டுதல் நிறைவேற்றுறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எடுத்துக்கணும். வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள், ஏதாவது ஒரு விசேஷ ஹோமங்கள் பண்ணுறதை பற்றி பேசுவேன். வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி, கல்யாணம் போன்ற விஷயத்தை பற்றி இன்றைக்கு தினத்தில் பேசக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு.
சில விடாமுயற்சியோட செயல்படுவதில் வெற்றி நிச்சயம் உண்டு. உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள், பிறர் மூலமான உதவிகள் கிடைக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலா ராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ வேலை இருக்க வேலை இருக்க வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்போம். எடுக்கிறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். ஆனால் எந்த காரியத்தை எடுத்தாலும் ரொம்ப அழகாக நான் சுக்கா செஞ்சுடுவேன். அந்த மாதிரி கடன் விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க. பிறருக்கு ஏதாவது கையெழுத்து போடுறது, பிறருக்கு எதுனும் சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணால் தப்பு கிடையாது, ஆனால் பார்த்து பண்ணணும். ஏன்னா வாக்கட்டில் என்ன இப்போ உங்கள் கட்ட வேண்டியதான். பணத்தில் கவனம் என்பது தேவை. சில பல விஷயங்களை கணக்கு போட்டு செலவு பண்ணுறது, கணக்கு போட்டு சம்பாதிக்கிறது நல்லதாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப முடியாத சில காரியங்களை எடுத்து பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அது சண்டை இருந்துட்டுருக்கு, பிரச்சனை இருந்துட்டுருக்கு, அந்த பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு திருப்பி திருப்பி பேசுறது அறவே தவிர்த்துக்கும். துளாராசி என்பவர்கள் பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் எதிர்பார்த்துருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் உண்டு. பண விஷயங்கள், அதாவது ஏதாவது ஒன்றில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணமோ அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு பண்ணிட்டேன்னா நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5. நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நல்ல நாள். நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். சில பல பிரச்சனைகள் இருந்துட்டு அதில் ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆஹா, இன்னைக்கு வா பேசிட்ட பரிவா, மனசில் இது இருந்துட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இனிமேல் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் மைண்டை செலுத்துறத பெரிய சில காரியங்களை மனசில் செலுத்தும். நிறைய காரியங்கள் அனுகூல்யம் இருக்கும். பண வரவு சம்பாதிக்கணும், அடுத்தது என்ன வீடு வாங்கும், அடுத்தது என்ன போயின்னு இருக்கும்போது நல்ல பலன்கள். பிறரை கம்பேர் பண்ணி ஒரு காரியத்தை இவா இப்படி இருக்கா நான் இப்படி இருக்கா அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். தானாக உங்களுக்கு வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களை, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவது, பிறருக்கு அட்வைஸ் பண்ணுறது, யாராவது உங்ககிட்ட பேசினா நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். உங்களுடைய பேச்சவா மன ஆறுதல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவளுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். கனவுகள் பலிதமாக, குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் சம்மந்தமாக பாட்டு சம்மந்தமாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொத்து இடம் வாங்குறதுல நினச்சுட்டே இருந்த அந்த காரியம் நடக்காது, அதுக்குண்டான முயற்சி எடுத்தல்னா வெற்றிகள் கூடி வரும். இடமாற்ற எதிர்பார்த்தவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பெருமையோடு பல காரியத்தை அது பண்ணணும் இது பண்ணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சிந்திப்பது அந்த காரியம் அனுகூல்யம் நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தை நினைக்கிறதுக்குள்ள அடுத்தவா பண்ணிவிடுவோம். அதனால் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டாக அதை பண்ணலாம், நல்லா சக்ஸஸ் ஆகும். சின்ன சின்ன விஷயங்களில் வா இப்படி பேசிட்டாலே, வா அப்படி பேசிட்டாலே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். ஆனால் வருத்தமே படாதீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் பேச தான் போகிறோம். ஆனால் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் நிறைய சண்டைகள் இருந்தாலும் கம்மியாகிடும். மனசில் திடகாத்திரமான சிந்தனைகள் கூடி வரும். வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நோக்கி செயல்படுது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அன்பும் ஆதரவும் கூடியவரும். சில ரகசியமாக சில விஷயத்தை எடுத்து பண்ணுவோம், அதெல்லாம் அனுகூல்யம் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4. நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில விஷயம் ரொம்ப வேகமாக செயல்படுவோம். அப்படி இருக்கும்போது சில தடங்கள் வரும். நல்லது தான், இந்த காரியம் நிதானமாக நடந்தாலும் நல்லது தான் அப்படிங்கிற யோசனையோடு செயல்படும். ரொம்ப முக்கியமான பதில்கள்ட்டு நீங்கள் பேசுவேன். இரும்பு சம்மந்தமான வேலை, கார் சம்மந்தம், மெக்கானிக்கல் சம்மந்தமானவர், கார் விற்பனை பண்ணுறவர்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும். துணி சம்மந்தமாக, ஃபேப்ரிகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி. தொழிலில் விடாமுயற்சியோடு செயல்படுவதில் வெற்றி நிச்சயம் உண்டு. ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பணம், இந்த பணத்தை செலவழிக்காத என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசனை இருக்கும். நிறைய நபர்கள்ட்ட உட்காந்து பேசுவேல் இந்த தினத்தில். கும்பராசி என்பவர்களுக்கு சில நேரங்கள் பார்த்துட்டுன்னா ஒரு வேலை பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6. நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களை, வரவுகள் கூடி விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணத்தில் ஆகிற காரியத்தை உட்கார்ந்த இடத்துல பண்ணுவேன். சம்பாத்திய விஷயங்களில் ரொம்ப கருத்துமாக இருக்கு. சம்பாத்தியம் பண்ணோம், வேறு என்ன பண்ணுறது, இதை விட்டுவிட்டோம்னா போச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம். பிரயாணத்தை பற்றி சிந்திப்பேன். ரொம்ப அன்னோன்யமாக இருந்தவா ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா அது மனசுக்குள்ளேயே நின்றுடும். அந்த சிந்தனை மனசை போட்டு உறுத்தின்றே இருக்கும். அந்த உறுத்துதல் உங்களுக்கு மன கஷ்டங்களை அப்பப்போ தரும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்தில் ஐயோ அடித்தா கூட பரவாயில்ல, அந்த வாயில் சொல்லிவிட்டு அதனால் நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தோணும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். இறைவனுடைய அனுகிரகம் உண்டு.
இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்திலேருந்து நம்ம வந்து தவிர்க்கணும், பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு. கவசம் அப்படின்னு சொல்லுவாள். நிறைய சுற்றி சுற்றி பிரச்சனை இருந்துட்டுருக்கிறவளுக்கு அது எப்படி தீர்க்கிறது? யோசனையின் மூலமாக நிறையா விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டுருப்போம். இருப்பினும் அது கூட தெய்வ பக்தி தெய்வ சக்தி சேர்ந்துட்டுனா இன்னும் அந்த ப்ராப்ளத்திலேருந்து நம்ம விடுபடுவோம் இல்லையா? அதுக்கு கவசம்னு சொல்லுவாங்க. அதான் கந்தசஷ்டி கவசம், இப்படி கவசம். இப்போ இன்றைக்கி ஒரு அற்புதமான கவச மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இது வந்து பவானி கவசம், அதாவது அம்பாளுடைய கவசம். இந்த கவசத்துக்குண்டான மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது நம்மளவே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும், அந்த அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அந்த மந்திரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓம் நந்தினே கதிதம் தேவி துவாக்ரேஷ பிரகாசிதம். இந்த மந்திரத்தை மனசார வேண்டிக்கும். அம்பாளுடைய அப்படியே அந்த சாட்சாத் ஸ்வரூபத்தை மனசில் வேண்டிக்கும். நீங்கள் கோயிலில் போவே உங்களுக்கு இஷ்டமான அம்பாளை வேண்டிக்கும். இந்த சக்தியான தேவி எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கும். இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கும், நிச்சயம் உங்களுக்கு கவசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் அற்புதமான மந்திரம் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷ ஆச்சாரியர், ஜோதிஷ கலாரத் மகேஷ், வேல் முருகன் கரகரோ, நன்றி.